முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணத்திலே கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இந்த மக்கள் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்துடைய சரியான நிலைமைகளை புரிந்து கொள்ளாமல் நடமாடுவது போலவே இருப்பது போலவும் நடமாடுவது போலவும் எனக்கு தெரிகின்றது இதனுடைய ஆபத்தை அவர்கள் கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சைனா ஜனாதிபதியவர்களை ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி ஒன்றுக்கு எப்படி பாதுகாப்பதென்றதுக்கு அவர் ஒரே ஒரு ஒரு வசனத்தில் ஒரு ப பதில் சொல்லுங்கள் என்பதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கின்றார் அதாவது நீங்களே உங்களை பாதுகாத்து தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதை தடுப்பதற்கான வழி மக்கள் ஒவ்வொருவரும் மக்கள் என்றால் அனைவருமே ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் எடுக்காவிட்டால் நிச்சயமாக இந்த 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 பேரழிவு மிகப்பெரிய பேரழிவாக உருவாகிவிடும் ஆகவே தேவைகள் இருந்தால் ஒருவர் சென்று அந்த சாமானை பொருட்களை கடை பெற்று கொண்டு வரலாம் வர வேண்டும் இல்லை சிவிக்க முடியாது இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நாங்களும் நானும் பார்த்தேன் இது ஏதோ ஒரு ஹோலிடே மாதிரி சில பேர் ஹோலிடே என்று நினைத்து கொண்டு கொழும்புக்கு செல்வதும் இங்கே ரிசோர்ட்ஸுக்கு செல்வதுமான ஒரு நிலைப்பாட்டை ஆரம்பத்திலே நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே மக்கள் தயவு செய்து தயவு செய்து நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி முழுமையாக தனிமைப்படுத்துகின்றால் வீட்டிலே உங்களை வீட்டிலே இருங்கள் வீட்டிலே இருங்கள் வீட்டிலே இருந்து இந்த நோய் பரவாமல் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பல இடங்களிலே முதல் ஆரம்பத்திலே இருக்கின்ற போது கூட இப்போவும் கூட விவசாயிடம் ஐம்பது ரூபாவுக்கு மிளகாய வங்கி இருநூறு இருநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆகவே அதை கட்டுப்படுத்த வேண்டுமென்று இந்த உழவர் சந்தைகள் என்று திக்கி திக்காக ச சிறிய சந்தைகள் போடுவதன் மூலம் ரெண்டு லாபம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த இந்த தவிசாளர்களால் எதிர்பார்க்கப்பட்டது ஒன்று என்னவென்றால் மக்கள் ஒரே ஒரு இடத்தில் கூட மாட்டார்கள் சிறிது சிறிதாக இருக்கின்ற போது மிகப்பெரிய சனத்தொகை இருக்க முடியாது என்று ஒன்று ரெண்டாவது விலைகளிலுமே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம் என்று ஆனால் அது ஓரளவுக்கு வெற்றி அளித்திருந்தது ஓரளவுக்கு வெற்றி அளித்திருந்தது என்றால் மிக குறைவான தான் அந்த இடங்களில் கூடி பொருட்களை பெறக்கூடியதாக இருந்தது தங்களுடைய கிராமத்திலே பெற்று கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது அதை கூட இப்போது நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது அதை மீண்டும் இயக்குவதற்கான அனுமதிகளை பெற வேண்டும் ஆகவே இந்த வியாபாரிகள் இந்த ஒரு கஷ்டமான நேரத்திலே மிகவும் கஷ்டமான நேரத்திலே இப்படியான செயற்பாடுகளில் மக்களை வருத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுது மிக மிகப்பெரிய தவறு அதை அவர்கள் வருங்காலங்களில் செய்ய வேண்டாம் என்று அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் உண்மையிலே நாளாந்த கூலிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த நாளாந்த வருமானத்தை வைத்து தங்களுடைய சிவியத்தை நடத்துகின்றவர்கள் இவர்களுக்கு மிக மிக ஒரு கஷ்டமான நிலைமையை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் என்னை பொறுத்த பலர் செய்கின்றார்கள் எங்களை பொறுத்த மட்டிலும் நான் வேறு வேறு ஆட்களை ஊக்குவித்து அதன் மூலம் சில உதவிகளை நாளாந்தமாக செய்யக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு உணவுதான் உணவை அவர்கள் எடுக்கக்கூடிய விதத்திலே சில சில இடங்களிலே உதவிகளை செய்யும்படி கேட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை வந்து நாங்கள் முழுமையாக செய்து முடிக்க முடியாது லண்டனில் இருந்து ஒரு சிவகாந்தன் என்ற என்னுடைய ஒரு நண்பர் அவர் தனிப்பட்ட இதில் என்னுடைய ஒரு நண்பர் அவர் ஒரு பெருந்தொகையான பணத்தை வேறக்குரிய பன்னெண்டு லட்சம் ரூபாக்களை இப்போது எங்களுடைய இங்கே ஏழாலையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருக்கு அனுப்பியிருக்கின்றார் அவர் அதற்கான அதற்கான பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றார் எடுக்கின்றார் கொடுக்கின்றார் ஆகவே இப்படியாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அன்பர்களிடம் நாங்கள் உதவிகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் அவர்களோடமும் இன்று எதிர்பார்க்க முடியாத நிலைமை இருக்கின்றது ஏனென்றால் இந்த கொரோனா வைரஸ் தாக்கல் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே மிக தீவிரமாக இருக்கின்ற போது அந்த எங்களுடைய அந்த புலம்பேர் மக்களும் மிக இன்னல்களையான வைத்து கொண்டிருக்கின்ற போது அவர்களோடமும் எதிர்பார்க்க முடியாத நிலைமை இருக்கின்ற போது அந்த நிலைமையிலும் கூட இந்த நண்பர் என்னுடைய நண்பர் அனுப்பியிருக்கின்றார் அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் இங்கே ஊரிலும் பலர் எனக்கு தாங்கள் செய்வதாக உறுதியளித்து சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் ஆகவே மக்கள் த ஏலுமானவர்கள் மிக சிறிதாக இருந்தாலும் ஏதோ உண்மையிலே சாப்பிட வழியில்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவுவது இன்று ஒரு மிக முக்கியமான கடமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த நோய் வந்தால் இதற்கு இப்போது மருந்து கிடையாது இதற்கு வேக்சினும் கிடையாது இதை இல்லாமல் பண்ணுவதற்கு ஆகவே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள கூடிய அளவுக்கு வீடுகளுக்குள்ளே கூடியளவில்லை கட்டாயமாக வீடுகளுக்குள்ளே இருந்து உங்களை பாதுகாத்து அந்த நோய் பரவாமல் இருப்பதற்கு உதவுங்கள் உங்களுக்கும் உதவியாக மக்களுக்கும் உதவியாக நடக்கும்படி நான் மக்களை கேட்டுக்கொள்கிறேன்